வீடுகள்தோறும் குழாய்கள் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்தை துரிதப்படுத்த அறிவுறுத்தியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள பொறியியல் கல்லூரியில் மாநில அளவிலான வங்கியாளர் கூட்டத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் மாநில வங்கியாளர்களுடன் கலந்தாலோசனை நடத்தினர். வங்கிக் கடன் மூலம் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களால் பயன்பெற்ற மகளிர் சுயோதவி குழுக்கள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் சார்பில் அவர்கள் உற்பத்தி செய்த பொருட்களின் கண்காட்சியை அமைச்சர்கள் பார்வையிட்டனர். பின்னர் முன்னேற வாய்ப்புள்ள மாவட்டங்கள் குறித்த ஆய்வில் அமைச்சர்கள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பிரச்சினைகள் குறித்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். மத்திய அரசின் சில திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்த மாவட்டம் பின்தங்கியிருப்பதாகவும் அதனை விரைந்து செயல்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டத்தில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க வீடுதோறும் குழாய்கள் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்தை விரைவுபடுத்த அறிவுறுத்தியுள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம்னாலே எப்பொழுதும் கொஞ்சம் நீர் பற்றாக்குறை, ட்ரிங்கிங் வாட்டருக்கு எங்கெல்லாம் சோர்சஸ் தேடணும், மத்திய அரசின் மூலமாக நல் சே ஜல் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம், அதாவது குழாய் மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணீர் வந்து சேர்றதுக்கான ஒரு பிளான், அந்த திட்டத்தின் மூலமாக இப்போ இங்கேயும் எவ்வளவு நம்ம இந்த வருஷம் பண்ண முடியுன்றத ஒரு அசஸ்மெண்ட் பண்ண சொல்லி கரெக்டரும் அவரும் மத்திய அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரிகளும் அங்கேயே பேசிக்கிட்டாங்க. அதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இன்னும் பல இல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு குடி தண்ணீர் வந்து சேர்றதுக்கான திட்டத்தை இன்னும் கொஞ்சம் ஒரு தரம் ஆய்ந்து பாருங்க, ஆராய்ந்து பார்த்துட்டு வாட்டர் டிபார்ட்மெண்ட் டெல்லியில் இருக்கவங்களோட பேசி இன்னும் ஏதாவது உதவி பண்ணணுமா என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். முன்னதாக தூத்துக்குடி மாவட்ட எட்டயபுரத்தில் நடைபெற்ற நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டம் மற்றும் பாரதியாரின் நினைவு நூற்றாண்டு நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் எல் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய எல் முருகன் நாட்டின் 75வது சுதந்திர ஆண்டையொட்டி வெளியில் அறியப்படாத விடுதலைப் போராட்ட வீரர்களின் பங்களிப்பை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியை மத்திய அரசு செய்து வருவதாக கூறினார். தமிழகத்திலிருந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அத்தனை பேரையும் அவர்களை வெளி உலகத்திற்கு காட்ட வேண்டும், அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய பங்களிப்பை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை சார்பில் 75 தலைவர்களுடைய நிகழ்ச்சிகளையும் 75 தலைவர்களுடைய வரலாறு தொடர்ந்து இதுபோல எங்களுடைய துறையின் சார்பில் அனைத்து பகுதிகளிலும் எடுத்து செல்ல இருக்கின்றோம்.